தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மையத்தின் இயக்குநர் புவியரசன், திருவள்ளூர், வேலூர், நீலகிரி, கோவை, தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், தருமபுரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார். மற்ற மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அவர் கூறினார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருவள்ளூர், வேலூர், நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிக கனமழையும், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், தருமபுரி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை வட தமிழக மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகம் மூட்டத்துடனும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டு, நாகை ஆகிய மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டர் மழையும், திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் மழையும், தாம்பரம், சேலம், நீலகிரி ஆகிய பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த இரு தினங்களுக்கு சூறாவளி மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் தமிழக கடலோர பகுதி மற்றும் குமரி கடல் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அவர் கூறினார். மன்னார் வளைகுடா, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அவர் தெரிவித்தார். இதனிடையே தமிழகம் முழுவதும் நேற்று பரவலாக நல்ல மழை பெய்தது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு முதல் மழை பெய்து வருகிறது. தருமபுரியின் பாலக்கோடு, பெண்ணாகரம் வனப்பகுதிகளில் நேற்று பலத்த மழை பெய்ததை அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு சின்னாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. பாலக்கோடு, பெண்ணாகரம் பகுதியில் விவசாய நிலங்களுக்கு பயனளிக்கும் இந்த சின்னாறு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கலக்கிறது. திருச்சியில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஸ்ரீரங்கம், வயலூர், கண்டோன்மெண்ட், சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், முசிறி, துறையூர், மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று நள்ளிரவு 1 மணி முதல் காலை 7 மணி வரை கனமழை கொட்டி தீர்த்தது.